மரக்காணம் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம் காரணமாக 10 அடிக்கு மேல் அலைகள் எழும்புகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், மரக்காணம் பகுதியில் கடல் சீற்றத்தின் காரணமாக தற்போது அங்கு எந்த மாதிரியான சூழல் இருக்கு? மீனவர்கள்லாம் அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பான இடத்துல இருக்காங்களா? மாண்டாஸ் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை, விழுப்புரம் மரக்காணத்தில் உள்ள 19 மீனவ கிராமம் உள்ளிட்ட பகுதிகள் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு முதலே வந்து சூறைக்காற்றானது வீசி வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி மரக்காணம் அடுத்த எக்கியார் குப்பம் மீனவ பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா கடல் சீற்றமானது நள்ளிரவு முதல்ல அதிக அளவில் வீசி வருவதாக இப்பகுதி மீனவர்கள் தெரிவித்திருக்காங்க. தற்போது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம், அலையானது 10 அடிக்கு மேலே வந்து வீசி வருகிறது. இதனால் இந்த பகுதியில் வந்து கடல் வந்து மண்ணரிப்பு ஏற்பட்டு உள்வாங்கி வருவதும் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் ஏற்கனவே 3 தினங்களாக வானிலை ஆய்வு மையத்தின் அறிவுறுத்தலின்படி கடலுக்கு செல்லாத இருந்த நிலையில் தற்போதும் அந்த நிலை தொடர்ந்து வருகிறது. தற்போது கடல் சீற்றமானது அதிகரித்து வருகிறது. இது இப்போ லேசான மழை பெய்து வருதுனால இப்பகுதியில் வந்து மீனவர்களும் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்து சென்றிருக்காங்க. எங்கள் மீனவர்கள் படகை மட்டும் வந்து ஓரமாக வந்து நிறுத்தி வைத்துள்ளனர். நாம் நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடல் சீற்றமானது அதிகரித்து வருவதாக நாம் பார்த்து கொண்டு தற்போது இங்கே ஒரு மீனவர் நம்மிடம் இருக்கிறார், அவரோட கேட்போம். சார், இப்போ இந்த பகுதியில் வந்து கடல் சீற்றம் எப்படி இருக்குது? எத்தனை அடி அளவுக்கு வந்து அலை வீசுதான்? இவ்வளோ நாளைக்கு இல்லாமல் இன்றைக்கி அளவு காற்று கடலும் சரி ரொம்ப வேகமாக இருக்குது. அதாவது கடற்கரைக்கு ஆள் கிட்ட வந்து நிற்க முடியாத அளவுக்கு கடல் வேகமாக இருக்குது. மேற்கு வீடுங்களும் சரி ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. ஏன்னா எல்லார் வீடுமே நல்ல ஒரு நிலைமையில இல்லை, அதனால் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இங்கே மக்களை வந்து கடலோர பகுதியில் வந்து நின்று பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் வேகமாக கடல் காற்று வீசுன்றது. இந்த கடல் பார்த்தா இவ்வளோ காலம் இல்லாமல் இன்னைக்கு இந்த கடல்கிட்டே நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மக்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பதாகவும், கடல் சீற்றமானது இதுவரை இல்லாத அளவிற்கு இருப்பதாக இப்பகுதி மீனவர்கள் வந்து நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.